முந்தைய ஆட்சியில் சட்டமன்றத்திற்கு குட்கா எடுத்து சென்ற விவகாரம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்ப ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள்? முந்தைய அதிமுக ஆட்சியில் கடந்த 2017 சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்றதாக திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமை குழு உரிமை மீறல் நோட்டீஸை அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதையடுத்து உரிமை குழு திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2வது நோட்டீஸையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற செயலாளர் மற்றும் உரிமை குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் நோட்டீஸ் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தற்போதைய சபாநாயகர் தான் முடிவெடுக்க முடியும் என்பதால் அதனை சபாநாயகரின் முடிவுக்கே விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சட்டமன்றம் மற்றும் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றோடு ஒன்று தலையிடக் கூடாது என்றும் தெரிவித்திருந்தார்கள். நோட்டீஸ் மீது இறுதி முடிவெடுக்கப்படாத நிலையில் அதில் தலையிட்டு ரத்து செய்தால் அது மிகவும் ஆபத்தானது என்றும் தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டு வாதங்கள் நிறைவடைந்து கடந்த வாரம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள் நீதிபதிகள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முந்தைய ஆட்சியில் சட்டமன்றத்தில் குட்கா எடுத்து சென்ற விவகாரத்தில் எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு இன்னும் நோட்டீஸ் வந்து சென்றடையவில்லை என்று தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். மேலும் திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வருகிற புதன்கிழமைக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் இன்றைய தினம் வழங்க இருந்த தீர்ப்பும் அன்றைய தினத்திற்காக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.